கூடலூர் வனப்பகுதியில் உள்ள அகர் மரங்களை இனப்பெருக்கம் செய்வதற்கான முயற்சிகளை வனத்துறை கையில் எடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் நாடுகாணி வனப்பகுதியில் உள்ள ஜீன்பூல் தாவர ஆராய்ச்சி மையத்தில் இரண்டு அகர் மரங்கள் இருப்பதை வனத்துறையினர் கண்டுபிடித்துள்ள நிலையில் தற்சமயம் அந்த மரங்கள் பூத்து காய்த்து இருப்பதால் அவற்றை கொண்டு இம்மரங்களை இனப்பெருக்கம் செய்து அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளையும் வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர். உலகளவில் அதிக விலை உயர்ந்த மரங்களாக அகர் மரங்கள் இருந்து வருகிறது. வாசனை திரவியம் உள்ளிட்ட பயன்பாடுகளுக்காக அகர் மரங்கள் பயன்படுத்தப்படுவதால் இவ்வகை மரங்கள் கிலோ 6 முதல் 7 லட்சம் வரை விலை போகிறது. விலை உயர்ந்த மரங்கள் என்பதால் உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் இந்த வகை மரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் அகர் மரங்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் அறிவித்திருக்கிறது. சமீபத்தில் திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களில் அகர் மரங்களை பாதுகாப்பதற்காக சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அந்த வகை மரங்களை நடவு செய்யும் பணிகளை அரசு ஊக்குவித்து வருகிறது. இந்த நிலையில் அகர் மரங்கள் கூடலூரில் இருப்பது முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அகர் மரங்களை கூடலூர் வனப்பகுதிகளிலும் நடவு செய்து வளர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.